நடிகை வனிதா விஜயகுமார் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதில் தன்னை ஒரு மர்ம நபர் அடித்ததாகவும் முகத்தில் காயம் ஏற்பட்டு ப்ளீடிங் ஆவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். என்னுடைய பிக்பாஸ் விமர்சனத்தை முடித்த பின் இரவு உணவையும் முடித்துவிட்டு வீடு திரும்ப இருந்தேன். எனது காரை தங்கை சௌமியா வீட்டின் அருகே நிறுத்தியிருந்தேன். காரின் அருகே சென்றபோது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் என் முன் வந்தார். அவர் பிக்பாஸ் பிரதீப்பின் ஆதரவாளர் ஆவார். திடீரென அவர் என்னை கடுமையாக தாக்க துவங்கினார். ரெட் கார்டு கொடுக்கிறீங்களா, நீ வேற அதுக்கு சப்போர்ட் என கூறி முகத்தில் அடித்தார். வழியில் கத்தினேன், என் முகத்தில் ப்ளீடிங் ஆனது. அந்த நேரத்தில் என்னை சுற்றி வேறு யாருமே இல்லை. அப்போது இரவு 1 மணி இருக்கும். நான் என் தங்கையை கீழே வர சொல்லி அழைத்தேன். இதை போலீஸில் கூறும்படி அவள் என்னை வற்புறுத்தினாள். ஆனால் நான் இந்த செயலில் நம்பிக்கையை இழந்துவிட்டேன் என கூறினேன். அதன்பின் நான் முதலுதவி எடுத்துக்கொண்டேன். என்னை தாக்கிய மர்ம நபர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் என்னை பார்த்து பைத்தியக்காரன் போல் சிரித்தான். அடுத்த சில நாட்களுக்கு நான் ஆன்ஸ்கிரீனில் வரப்போவதில்லை. இடையூறுகளை ஆதரிப்பவர்களுக்கு ஆபத்து 1 அடி தூரத்தில் உள்ளது என கூறி பதிவு செய்துள்ளார். மேலும் தனது முகம் தற்போது எப்படி இருக்கிறது என்பது பற்றிய புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளார்.